அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறது 25/5/2018 முதல் 26/5/2018 வரை நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். வடகொரியாவின் ஒரே அணு ஆயுத சோதனை தளமான புங்கேரியை சோதனை தளத்தை வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் மே 24 வெடிவைத்து தகர்த்துள்ளது. வடகொரியாவின் ஒரே அணு ஆயுத சோதனை தளமான புங்கியேரி சோதனை தளத்தை வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் மே 24 வெடிவைத்து தகர்த்துள்ளது. விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் வங்கதேச பவன் என்ற பெயரில் அருங்காட்சியகத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவும் திறந்து வைத்தனர். மேற்குவங்கத்தில் உள்ள விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் வங்கதேச பவன் என்ற பெயரில் அருங்காட்சியகத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவும் திறந்து வைத்தனர். இந்தியா சீனா எல்லையில் நவீன எச்சரிக்கை கண்காணிப்பு அமைப்பை சீனா உருவாக்கியுள்ளது. செவ்வாய் கிரகத்தில் 2 அங்குல துளையிட்டு அமெரிக்காவின் கியூரியாசிட்டி ரோவர் விண்கலம் சாதனை படைத்துள்ளது. ரெண்டாயிரத்தி 2017-18 வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி 8.55% என்று மத்திய தொழிலாளர் அமைச்சகம் நிர்ணயம் செய்துள்ளது. 2017-18 வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி 8.55% என்று மத்திய தொழிலாளர் அமைச்சகம் நிர்ணயம் செய்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அலகாபாத் மாவட்டத்தின் பெயரை பிரக்யராஜ் என்று மாற்ற திட்டமிட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியா தெரிவித்துள்ளார். ஊபி மாநிலத்தின் அலகாபாத் மாவட்டத்தின் பெயரை பிரக்யராஜ் என்று மாற்ற திட்டமிட்டுள்ளதாக ஊபி துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் முதல் முறையாக பள்ளியின் முதல்நிலை முதல் உயர்நிலை வரை ஆதரவு வழங்குவதற்கான சமார்க சிக்ஷா திட்டத்தை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தொடங்கி வைத்தார். புதுடெல்லியில் முதல் முறையாக பள்ளியின் முதல்நிலை முதல் உயர்நிலை வரை ஆதரவு வழங்குவதற்கான சமார்கா சிக்ஷா திட்டத்தை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தொடங்கி வைத்தார். 163 ஆண்டுகள் பழமையான பாரம்பரிய நீராவி சிறப்பு ரயில் என்ஜின் எழும்பூர் கோடம்பாக்கம் இடையே இயக்கப்பட்டது. 2018 ஆசியான் இந்தியா திரைப்பட விழா நடைபெற்ற இடம் புதுடெல்லி. 2018 ஆசியான் இந்தியா திரைப்பட விழா நடைபெற்ற இடம் புதுடெல்லி. ஒடிசா மாநிலத்தின் புதிய ஆளுநர் கணேஷி லால். மிசோரம் மாநிலத்தின் புதிய ஆளுநர் கும்மனம் ராஜசேகரன். 2017 நாரி சக்தி புரஸ்கார் விருது பெற்றோர்கள் INSV தாரிணி கடற்படை பெண்கள் அதிகாரிகள் குழு. 2017 நாரி சக்தி புரஸ்கார் விருது பெற்றோர்கள் INSV தாரிணி கடற்படை பெண்கள் அதிகாரிகள் குழு. 2017-18 நிதியாண்டில் நேரடி வரி வசூல் 18% வளர்ச்சி. 2017-18 நிதியாண்டில் நேரடி வரி வசூல் 18% வளர்ச்சி. சென்னை மாநகரில் மே 25 நேரு பூங்கா சென்ட்ரல் இடையே மற்றும் சின்னமலை தேனாம்பட்டை கொண்ட சுரங்கப்பாதையில் மெட்ரோ ரயில் போக்குவரத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சென்னை மாநகரில் மே 25 நேரு பூங்கா சென்ட்ரல் இடையே மற்றும் சின்னமலை தேனாம்பட்டை இடையே கொண்ட சுரங்கப்பாதைகளில் மெட்ரோ ரயில் போக்குவரத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் மே 25. சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் மே 25. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா
பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.